சவுதி வாசகர்களை நாம் இந்த விட என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் எம்ஓஹெச் இணையதளத்தில் பதிவு செய்கிறது எப்படி அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியெல்லாம் பார்க்க போகிறோம் நாம் இதில் பதிவு செய்தால் மட்டுமே நம்முடைய தவக்கல்னால இம்யூன் கேட்டகரி கிடைக்கும் நம்முடைய தவக்களினால் அடர் நேரமாக மாறி இருக்கணும் அது மாறினா மட்டும்தான் சவுதியில் ஹோட்டல் இருந்து நமக்கு விலக்கு அளிக்கப்படும் இந்த தளத்தில் பதிவு செய்கிறதுக்கு சவுதி அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியில் போட்டிருக்கணும் அதில் இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டாலே போதுமானது அதில் ரெண்டு டோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதே போல் சவுதியில் ஒரு டோஸ் போட்டுட்டு இந்தியாவில் செகண்ட் டோஸ் போட்டவங்களும் இதில் பதிவு செய்யலாம் அதை நம்ம எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் எம்ஒஹெச் இணையதளத்துடைய லிங்க்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நேரடியாக க்ளிக் பண்ணிக்கோங்க அரபியில் வந்துச்சுன்னா இங்கே இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க போகிறதுக்கு முன்னாடி சில டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அதை சுருக்கமாக பார்ப்போம் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் அக்யூரட்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட்டு இக்காமா ஐடி வச்சுருக்கவங்க மட்டும் தான் பதிவு செய்ய முடியும் புதிய விசா வச்சுருக்கவங்க இதில் பதிவு பண்ண முடியாது புதிய விசால போகிறவங்களோ இல்லை விசிட் விசாவில் போகிறவங்களோ அவங்க முக்கியமில் மட்டும் தான் பதிவு செய்ய முடியும் அதுவும் போகிறதுக்கு எழுவத்தி மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் தான் பதிவு செய்ய முடியும் அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால் அவங்க நீ அப்லோட் பண்ண போகிற டாக்குமெண்ட்டு பிடிஎஃப் ஆ இருக்கணும் அதுவும் ஒரு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக உங்களுடைய வேக்சின் சர்டிஃபிகேட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க முதலாவதாக உங்களுடைய பர்சனல் டேட்டா அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதா உங்களுடைய சர்டிஃபிகேட்டு இங்கிலீஷில் அரபி அது ஃப்ரான்ஸ் இதில் ஏதாவது ஒன்றில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் நமக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்ததாக உங்களுடைய வேக்சின் சர்டிஃபிகேட்டில் உங்கள் பெயர் இருக்கணும் டேட் இருக்கணும் பேட்ச் நம்பர் இருக்கணும் இது மூணுமே கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அடிஷ்னலாக உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி அதில் இணைக்கணும் ஃபர்ஸ்ட் பேஜும் லாஸ்ட்டு பேஜும் ஒரே பேஜில் வர்ற மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததாக உங்கள் தவக்கால் நாளாக மாறுறத்துக்கு வேலை நாட்களில் ஐந்து நாட்களில் உங்கள் தவக்கால் நாளாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுதி அங்கீகரித்த நான்கு தடுப்பூசிகளை இதில் பட்டியலிட்ருக்காங்க முதலாவதாக ஃபைசரு மதர்னா அசோஜென்கா ஜான்சன் ஜான்சன் இதில் வந்து அஸ்ட்ரோஜென்கா தான் இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி அடுத்ததாக அக்காமல் இல்லாதவங்க எதில் பதிவு பண்ணுறது உதாரணமாக புதிய விசால போகிறவங்களா இருப்பாங்க இல்லை விசிட் விசால போகிறவங்களா இருப்பாங்க அவங்க எதில் பதிவு பண்ணுறது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணினா முக்கியமில் போய் அவங்க பதிவு பண்ணணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முக்கியமில் பதிவு பண்ணுறதுக்கு நீங்கள் பயணம் செய்வதற்கு மூணு நாளைக்கு செவன்டி டூ முன்னாடி பதிவு பண்ணால் போதுமானது அடுத்த பாயிண்ட்டு இதுக்குண்டான முடிவுகளை மெடிக்கல் கமிட்டி ஆராய்ச்சி பண்ணி அதுக்குண்டான முடிவுகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்த பேஜில் சவுதி நேஷ்னல் சவுதி ரெசிடென்ட் அதில் சவுதி ரெசிடென்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இதில் உங்களுடைய இக்காமா நம்பரு அடுத்ததாக உங்களுடைய இக்காம எக்ஸ்பிரி டேட்டு கேப்ஷா கூட டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் உங்களுடைய இக்காம எக்ஸ்பிரி டேட்டை ஹிஜி டேட்டில் தான் கொடுக்கணும் உங்களுக்கு ஆங்கில தேதி தெரிஞ்சுன்னா அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் அதை கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்றத நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆங்கில டேட்டை எப்படி அரபி டேட்டா கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத லிங்க் கொடுத்துருவோம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கிங்க இந்த மூணுத்தையும் டைப் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்த பேஜில் உங்களுடைய ஃபுல் பேர் அரபியில் வரும் இங்கிலீஷில் வரும் அப்புறம் நேஷ்னாலிட்டி வரும் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரும் இதில் வந்துடும் அடுத்ததாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு உங்களுடைய ஃபோன் நம்பரு இமெயில் ஐடியை பொறுத்தளவு கரண்ட்டாக உங்கள்கிட்ட ஒர்க் ஆகிற இமெயில் ஐடியாக பார்த்து டைப் பண்ணுங்கள் இரண்டாவதும் இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கங்க அடுத்ததாக பார்த்தா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரை பொறுத்தளவு உங்கள் ஃபோன் நம்பர் ஒர்க் ஆகுனால் உங்கள் நம்பரை கொடுங்க ஒருவேளை ஒர்க் ஆகலை அப்படின்னா வேறு நம்பரை கொடுத்தா போதுமானது தவக்கால் நம்பர் எது ரிஜிஸ்டர் பண்ணமோ அதே நம்பர் தான் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது எந்த நம்பரை வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் சவுதி நம்பராக இருக்கணும் அந்த நம்பரு ஒரு வேளை சவுதியில் இருக்கக்கூடியவங்களுடைய நண்பருடைய நம்பராக இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா ஓடிபி பொறுத்தளவு ரெண்டு இடத்துல நமக்கு வரும் ஒன்று இமெயில் ஐடிக்கு வரும் இன்னும் ஒன்று எந்த நம்பரை நம்ம டைப் பண்ணோமோ அந்த நம்பருக்கு வரும் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஓடிபி வரும் ஒருவேளை உள்ள உங்கள் இமெயில் எழுதியிருக்கக்கூடிய ஓடிபியை கூட எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கோ அந்த ஓடிபியை பெற்ற பிறகு இந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணுங்க அடுத்ததாக ஸ்க்ரோல் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் வேக்சின் இன்ஃபர்மேஷன் இதில் எந்த தடுப்பூசி எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க இதில் அஸ்ட்ரோஜென்கா டூ டோஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் டோஸ் எப்ப எடுத்தீங்க அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்தது செகண்ட் டோஸ் எப்போ எடுத்தீங்களோ அதையும் செலக்ட் பண்ணிக்கிங்க அதே போல் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டோஸுக்கும் செகண்ட் டோஸுக்கும் இருபத்தெட்டு நாள் டிஃப்ரெண்ட் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் செகண்ட் டோஸ் எடுத்து பதினாலு நாள் கழித்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அடுத்தது டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணும் அதுவும் ஒரு எம்பிக்கு குறைவாக இருக்கணும் முதலாவதாக இருக்கிறதுல நம்முடைய பாஸ்போர்ட் காப்பியை அட்டாச் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு பேஜும் லாஸ்ட்டு பேஜும் ஒரே பேப்பரில் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு அதை அட்டாச் பண்ணிடணும் அடுத்தது தான் நம்மளுடைய வேக்சினேஷன் நம்முடைய செகண்ட் டோஸ் தடுப்பூசி சர்டிஃபிகேட்டை இதில் நம்ம அட்டாச் பண்ணணும் மூணாவதாக இருக்கிறதுல அதர் டாக்குமெண்ட்ஸ் இதில் வந்து என்னத்தை அட்டாச் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை இருப்பினும் நம்முடைய ஃபஸ்ட் டோஸ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுறது நல்லது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் ஊரில் ரெண்டு டோஸ் போடுறவங்க ஃபஸ்ட் டோஸ் போட்ட உடனே சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட் டோஸ் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட் டோஸை டவுன்லோட் பண்ண முடியாது ஒன்லி செகண்ட் டோஸ் சர்டிஃபிகேட்டை மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும் ஏன்னு சொன்னால் நம்ம சவுதியில் இறங்கினோன்னு ரெண்டு சர்டிஃபிகேட்டையும் காமிக்கணும் இதுலேயும் முடிஞ்சளவுக்கு ரெண்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது சிறந்தது அவ்வளோதான் உங்கள் ஃபைலை அட்டாச் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் மார்க் கொடுத்து சமிட் கொடுத்துருங்க சம்மிட் கொடுத்துன்னா சக்சஸ்ஃபுல்னு வந்துடும் அதன் பிறகு மேக்சிமம் ஃபோர் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸில் உங்கள் தவக்காளனால் ஹியூமன் கேட்டகரிக்கு வந்துடும் ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வராது இதில் ஒன்றும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய வேக்சின் சர்டிஃபிகேட்டில் சவுதி எம்பசியுடைய அட்டஸ்ட் வாங்காதவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகலை மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஒருவேளை உங்களுக்கு ஒன் டைம் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப திரும்ப பதிவு பண்ணாதீங்க திரும்ப திரும்ப பதிவு பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க திரும்ப நீங்கள் உங்களால் சப்மிட் பண்ண முடியாது ஏற்கனவே சில பேர் மாதிரி பதிவு பண்ணி பிளாக் ஆகிருக்கு அதுக்கப்புறம் அதில் நைன் த்ரீ செவன் கால் பண்ணுங்க அப்படின்னு வந்துடும் இந்தியாவிலேருந்து நைன் த்ரீ செவன் கால் பண்ணுறதுக்கு பாசிபிள் கிடையாது ஸோ ஒன் டைம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா உடனடியாக சவுதிக்கு போகணும் அப்படின்றவங்க மட்டும் சவுதி எம்பசியில் அட்டஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பதிவு பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஓகே ஆகிடும் இந்த அட்டஸ்ட் வாங்கறதுக்கு நம்ம தகுந்த ட்ராவல்ஸில் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா ஆறாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரம் வரைக்கும் கேட்பாங்க ரெண்டு வாரத்தில் அட்டஸ்ட்டு உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஓகே ஆகிடும் சில பேர் இப்போ நேரடி விமான சேவை இல்லை உற்பத்திக்கு நான் போகல எப்போ ஃப்ளைட்டு நேரடியாக ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதன் பிறகு ஏதாவது புதிய அறிவிப்பு ஏதாவது வருதா இல்லை எம்பேசிலேருந்து எதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படின்றத பார்ப்போம் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பதிவு பண்ணிக்கலாம் அர்ஜெண்ட்டாக சவுதிக்கு போகிறவங்க மட்டும் அட்டஸ்ட்டு வாங்கி அதில் பதிவு பண்ணுங்கள் மற்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது புதிய அறிவிப்பு வந்துச்சுன்னா அதன் அடிப்படையில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம் புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நம்மளுடைய சவுதி நியூஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதிய அறிவிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பதிவு செய்வோம் மேலும் இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்முடைய சவுதி நியூஸ் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுப்போம்